Dear students, today I am going to new chapter, fourth chapter paakrom. Inverse trigonometric functions vandu paakrom. Ipo indha chapter namakku important ah irukku. அதனால் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்குறோம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் வந்து செகண்ட் வால்யூம் புக்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம டிஃப்ரென்ஷியல் இன்டெக்ரேஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் செகண்ட் வால்யூம் புக்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இதோடைய இன்ட்ரடக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணுங்கள். இவர் ஜான் எஃப் ஹெர்சல் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் தான் வந்து இவர் சொல்லியிருக்காரு. அதாவது பவர் ஆஃப் த மேத்தமெட்டிக்ஸ் இஸ் ஆஃப்டன் டு சேஞ்ச் ஒன் திங் இன்டு அனதர் சேஞ்ச் ஜாமெட்ரிஸ் இன்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னவர் மார்க்கஸ் டூ சாட்டி அப்படின்றவர் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இந்த இது வந்து நமக்கு எப்படி வந்து நம்ம யூஸ் ஆகுது, இந்த இன்வெர்ஸ் டிக்னாமெட்டிக் ஃபங்க்ஷன்ஸை லைஃப்பில் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய டெம்ப்ரேச்சர், அதாவது டெம்ப்ரேச்சர் என்ன சொல்லுவாங்க, இப்போ நம்ம இதயத்தில் இருக்க அந்த இசிஜி, இப்போ இதயம் நல்லா இருக்கா அப்படின்னு, நம்ம இதயத்தில் ஏதாவது ஃபால்ட் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து இந்த இசிஜி மூலிமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. அதுக்கெலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இது இல்ஸ்ட்ரேஷன்ஸ் ஸ்லோப் ப்ராப்ளம். இப்போ வந்து நம்ம டேன் தீட்டா ஈக்குவல் டு எம் ஈக்குவல் டு, அதாவது நம்ம ஸ்லோப் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா, ஸ்லோப் எம் ஈக்குவல் டு, இங்கே வந்து நம்ம டேன் தீட்டா தான் நம்ம மென்ஷன் பண்ணிப்போம், அதுதான் இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. இல்ஸ்ட்ரேஷன் டூவில் வந்து மூவி தியேட்டர் ஸ்க்ரீன் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆங்கிளில் சீட்டில் இருந்து நம்ம பார்த்தா நமக்கு தெரியும் பிக்சர்ஸுன்றதை வந்து கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் நீங்கள் இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீட்டா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 9/x மைனஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 2/x. ஓகே, நான் இல்ஸ்ட்ரேஷன் 3 வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பிரிட்ஜ். இப்போ வந்து ஒரு உங்களுக்கு தெரியும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொல்கத்தாவில் கூட இருக்கும் பார்த்திங்களா, ஒரு பெரிய பிரிட்ஜ் வந்து கப்பல் வந்து போகிறதுக்கும் அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அது பேர் கூக்லி ரிவர்னு நினைக்கிறேன், அங்கே வந்து இருக்கு பாருங்கள், நமக்கு ஓப்பன் பண்ணி போகிறது ட்ரா பிரிட்ஜ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சாப்டரில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். வந்து என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிஃபைன் இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸு, அதுக்கடுத்து எவால்யூட் த பிரின்சிபல் வேல்யூஸ் ஆஃப் இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸு, நெக்ஸ்ட்டு ட்ரா த கிராஃப்ஸ் ஆஃப் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தர் இன்வெர்ஸ், அப்ளை த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் எவால்யூட் சம் எக்ஸ்பிரஷன்ஸ், டிஃபைன் இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம், அப்புறம் அது எவால்யூட் பண்ணுற பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் இன்வெர்ஸ் ஆஃப் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸு, அதுக்கடுத்து கிராஃப், ட்ரா த கிராஃப் ஆஃப் த டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் அண்ட் தர் இன்வெர்ஸஸ்ஸு, அப்ளை த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வெர்ஸு டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் எவால்யூட் சம் எக்ஸ்பிரஷன்ஸ். இந்த நாலு டாபிக் தான், அதாவது இதில் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 4.5 அப்படி தான் இருக்கும். ஓகே, சம் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பீரியடிட்டின்ட்டு, பீரியடிக்சிட்டி எ ரியல் வேலிடு ஃபங்க்ஷன்ஸ் எஃப் இஸ் எ பீரியடிக்கு இஃப் தேர் எக்ஸிட்ஸ் எ நம்பர் ஆஃப் பி கிரேட்டர் தென் ஜீரோ சச் தட் ஃபார் ஆல் எக்ஸ் இன் த டொமைன் ஆஃப் எஃப் எக்ஸ் ப்ளஸ் பி சி எ டொமைன் ஆஃப் எஃப் அண்டு, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பினா அதோட வேல்யூ வந்து நமக்கு என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸு, இதுதான் வந்து பீரியாடிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி சிலபஸில் நமக்கு இருக்குது, அதுதான் உங்களுக்கு ஒரு டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. எ ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் எஃப் வந்து ஒரு பீரியடியாக இருக்குது, எக்ஸிட்ஸ் எ நம்பர் பி வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் ஜீரோ சச் தட் ஃபார் ஆல் எக்ஸ் இன் த டொமைன் ஆஃப் எஃப் எக்ஸ் இந்த டொமைன் ஆஃப் எஃப் டொமைன் வந்து எஃப் எக்ஸ் ப்ளஸ் பி இந்த டொமைன் ஆஃப் எஃப், அப்போ அதோடய வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு த ஸ்மாலஸ்ட் ஆஃப் ஆல் சச் நம்பர்ஸ் இஸ் கால்டு த பீரியட் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து எஃப், த ஸ்மாலஸ்ட் ஆஃப் ஆல் சச் நம்பர்ஸ் இஸ் கால்டு த பீரியட் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எஃப். ஃபார் இன்ஸ்டன்ஸ், அதாவது பீரியட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னால் நம்ம எதை நம்ம மென்ஷன் பண்ணால் எஃப்ன்ற லெட்டரை தான் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகே, ஃபார் இன்சிடென்ட் சைன் எக்ஸு காஸ் எக்ஸு கொசிகண்ட் எக்ஸு சீக்கண்ட் எக்ஸு இ பவர் ஐ எக்ஸு ஈஸியாக பீரியடிக் ஃபங்க்ஷன்ஸ் வித் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 2π ரேடியன்ஸு, சைனு காசு கொசிகண்ட்டு சீக்கண்ட்டு சைன் காஸ் கொசிகண்ட் சீக்கண்ட்டு அண்ட் இ பவர் ஐ எக்ஸு ஆர் பீரியடிக் ஃபங்க்ஷன்ஸ் வித் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 2π ரேடியன்ஸு.
வேரிஸ் டேனக்ஸ் அண்டு காட்டக்ஸு ஆர் பீரியடிக் ஃபங்க்ஷன்ஸ் வித் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா பைரேடியன்ஸு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சைனுக்கும் காசுக்கும் கொசிகண்டுக்கும் சீக்கண்டஸு இ பவர் எக்ஸுக்கு பீரியடிக் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2π. இது 1 மார்க்கில் நம்ம கேட்பாங்க. டேனுக்கும் காட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பீரியடிக் ஃபங்க்ஷன் இப்போ ரேடியன்ஸ் வந்து பை, இதுக்கெலாம் மீதி வந்து 2π. டேனுக்கும் காட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பை, மற்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2π. சைன் காஸ் கொசிகண்ட்டு சைன் சீக்கண்டெக்ஸு இ பவர் ஐஎக்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 2π வந்து ரேடியன்ஸ். இது ரெண்டு நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெஃபினேஷன் 4.2 வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ தான் நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். ஏ ரியல் வேலிடு ஃபங்க்ஷன்ஸ் எஃப் இஸ் ஆன் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா இஃப் ஃபார் ஆல் எக்ஸ் இன் த டொமைன் ஆஃப் எஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஆல்சோ இன் த டொமைன் ஆஃப் எஃப், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸாக மாறிடும். எப்போவே வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கக்குள்ள, ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கக்குள்ளே எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அதோடய வேல்யூ வந்து ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸாக சேஞ்சஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஏ ரியல் வேலிடு ஃபங்க்ஷன் எஃப் வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா இஃப் ஆர் ஆல் எக்ஸு டொமைன் ஆஃப் எஃப் மைனஸ் எக்ஸு இஸ் ஆல்சோ இந்த டொமைன் ஆஃப் எஃப் அண்டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸாக இருந்துச்சுன்னா ஆட் ஃபங்க்ஷனுக்கு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸும் மைனஸ் எக்ஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்துச்சுன்னா ஈவன் ஃபங்க்ஷனை. இப்போ மைனஸ் எக்ஸு கொடுத்து மைனஸ் வந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட் ஃபங்க்ஷனு. ஃபார் இன்சிடென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எது இதெல்லாம் ஆட் ஃபங்க்ஷனு எது இதெல்லாம் ஈவன் ஃபங்க்ஷன் பார்த்துங்க. எக்ஸ் பவர் க்யூபு இருந்துச்சுன்னா எக்ஸ் பவர் க்யூபு சைனக்ஸு கொசிகண்டெக்ஸு டேனக்ஸு அண்டு காட்டெக்ஸு இது எல்லாமே வந்து ஆட் ஃபங்க்ஷன். இதுவும் 1 மார்க்கில் நம்ம கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கிங்க. எக்ஸ் பவர் க்யூபு சைனக்ஸு காசெக்ஸு எக்ஸ் பவர் க்யூப் சைனக்ஸ் கொசிகண்டெக்ஸ் டேனக்ஸு காட்டெக்ஸு இது எல்லாமே உங்களுக்கு என்னென்னா ஆட் ஃபங்க்ஷனு. அப்போ எது இதெல்லாம் வந்து ஈவன் ஃபங்க்ஷன்னா காசும் சீக்கண்ட் மட்டும்தான். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் காசெக்ஸ் சீக்கண்ட் எக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஈவன் ஃபங்க்ஷனாக உங்களுக்கு வரும். ஆட் ஃபங்க்ஷன் எக்ஸ் க்யூபு சைனு கொசிகண்ட்டு சீக்கண்ட்டு காட்டு சாரி டேனு காட்டு இதெல்லாம் வந்து ஆட் ஃபங்க்ஷனு. ஈவன் ஃபங்க்ஷனாக எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸு சீக்கண்ட் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷனாக வரும். நெக்ஸ்ட் டொமைன் அண்டு ரேஞ்ச் ஒரு ரிமார்க் கொடுத்துருக்காங்க. இந்த பீரியட் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு ஜி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஹச் இசிஐ எல்சிஎம் இப்போ பீரியட் ஆஃப் ஜி பீரியட் ஆஃப் ஹச் வென் எவர் தர் எக்ஸிட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் பீரியட் ஆஃப் ஃபைவ் ஈக்குவல் டு சிக்ஸ் எக்ஸ் சைன் ஈக்குவல் டு 4x இப்போ ஈஸ் 5 அண்ட் தட் ஆஃப் இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி வந்து சேஞ்சஸ் ஆகுனா ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸு 2π இருக்கக்குள்ளே காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸாக இருக்கும். பையாக இருக்கக்குள்ளே சைன் 6x சைன் 4x இருக்குள்ளே பையாக இருக்கும். ஓகே, இப்போ டொமைன் அண்டு த ரேஞ்ச் ஆஃப் த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். சைனு காசுக்கு டேனுக்கு கொசிகண்ட்டுக்கு சீக்கண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து காட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றுத்துக்கு நம்ம பார்க்கலாம். இதோடைய ரேஞ்ச் என்ன டொமைன் என்ன ரேஞ்ச் என்ன பார்க்கலாம். இப்போ டொமைன் சைனுக்கு வந்து ரியல் நம்பர் 6 தான், காசுக்கும் 6 தான். ஓகே, இதோடைய ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் செட் ப்ராக்கெட்டு -1லேருந்து +1 வரைக்கும் செட் ப்ராக்கெட். இது ரேஞ்சு. டொமைன் வந்து கேபிட்டல் 6, காசுக்கு எக்ஸுக்கும் கேபிட்டல் 6, ரேஞ்ச் வந்து -1, 1. இதோடய ரேஞ்ச் வந்து -1, 1. நெக்ஸ்ட்டு டேன் எக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 டிவைட் பை 2 2n+1/2 n பிலாங்ஸ் டு இசட்டு. இப்போ டேன் எக்ஸுக்கு வந்து 6 கேபிட்டல் ஆர் 2n+1/2 n பிலாங்ஸ் டு இசட்டு. இது வந்து டேன் எக்ஸுக்கும் ரேஞ்ச் வந்து இதுக்கு கேபிட்டல் ஆர். நோட் பண்ணிக்கிங்க. ஒன்று ஒன்றுத்துக்கு நமக்கு வேரியேஷன்ஸ் ஆகும், அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் 1 மார்க்கில் நம்ம கேட்பாங்க. கொசிகண்ட் எக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர் டிவைட் பை nπ என் பிலாங்ஸ் டு இசட். இதுக்கு வந்து ரேஞ்ச் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆர் டிவைட் பை -1, 1. ஆர் டிவைட் பை -1, 1. நெக்ஸ்ட்டு சீக்கண்ட் எக்ஸுக்கு பாருங்கள் ஆர் டிவைட் பை 2n+1/2 என் பிளாங்ஸ் இசட். அப்போ டேனுக்கும் கா சீக்கண்ட்டுக்கும் டொமைன் வந்து சேமாகவே வருது.
ஓகேங்களா. அதேமாரி கொசிகெண்ட்டுக்கும் காட்டுக்கும் டொமைன் வந்து நமக்கு சேமாகவே வருது, நோட் பண்ணி பார்த்துக்குங்க. ஆர் டிவைட் பை என் பை என் பிளாங்ஸ் டு இசட்டு, ஆர் டிவைட் பை என் பை என் பிளாங்ஸ் டு இசட்டு. இப்போ இதுக்கு வந்து ஆறுன்னு இருக்குது, ஆனால் இதுக்கு ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா டேனுக்கு ஆறுன்னு இருக்குது, ஆனால் சீக்கெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர் டிவைட் பை மைனஸ் ஒன்று கமா ஒன்றுன்னு இருக்குது. இல்லை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்டர்வலில் இருக்குது, இது க்ளோஸ் இன்டர்வலில். அப்போ காசுக்கு இருக்கிறப்ப வேல்யூ தான், ரேஞ்சு இதுக்கும் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வில் இருக்குது, இங்கே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்டர்வில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கிங்க. ஆனால் வந்து டொமைன் வந்து பார்த்திங்கன்னா சைனுக்கும் சாரி டேனுக்கும் சீக்கண்ட்டுக்கும் ஈக்குவலாக இருக்குது, புக்கு கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு காட்டுக்கு பார்த்தோம். காட்டுக்கு வந்து கேபிட்டல் ஆரே தான் வருது, டேனுக்கு என்ன வருதோ அதே தான் நமக்கு காட்டுக்கும் வருது. கேபிட்டல் ஆரே தான், டேனுக்கு என்ன வருதோ காட்டுக்கும் அதே தான் வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிராஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது அதெல்லாம் வந்து ஒரு தடவை அப்படியே ரீட் பண்ணிக்கிங்க. அது கீழே வந்து ஆம்ப்ளிபீட் அண்டு பீரியட் ஆஃப் த கிராஃப்னு இருக்குது, அதையும் ஒரு தடவை அப்படியே ரீட் பண்ணிட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம்.